மாத இறுதிக்குள் 2310 பேருந்துகள் தினசரி வந்து செல்லுகின்ற அளவிற்கு, குறிப்பாக ஆமினி பேருந்துகள் 840 பேருந்துகள் முழுமையாக வந்து செல்லுகின்ற அளவிற்கும், அதேபோல் எஸ்இடிசி 360 பேருந்துகளும் டிஎன்எஸ்டிசி 1110 பேருந்துகளும் முழுமையாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முழுமையாக இந்த பேருந்துகள் இயங்குகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 100,000 அளவிற்கு பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி கூடுதலாக வருகின்ற பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கையோடு அதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் 30% பேருந்துகள் அதில் இன்னும் ஓராண்டு காலம் இயங்குகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அதாவது பெங்களூர் போன்ற வெளிமாநிலங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு அங்கே இயக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது முடிந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அந்த இடத்தில் கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்குண்டான கருத்துருக்களை பெறப்பட்டு அதற்குண்டான அடிப்படை வேலைகளை துவக்க இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.